ஈகோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் ஓகே ஸோ பாருங்க இதில் ஜஸ்ட் எப்படி எடுக்கலாம்னா லெட் ஏ ஆஃப் இந்த டூ பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா அப்போ ஒரு பாயிண்ட்டை ஏ அப்படின்னு எடுத்துடலாம் இன்னொரு பாயிண்ட்டை பி அப்படின்னு எடுத்துடலாம் ஸோ லெட் ஏ ஆஃப் செவன் செவன்கமா மைனஸ் சிக்ஸ் அண்ட் பி ஆஃப் த்ரீ கம்மா ஃபோர் பி த கிவன் பாயிண்ட்ஸ் ஓகே அதுக்கப்புறம் ஸோ இப்போ இந்த ஈக்கோ டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அப்போ இந்த டூ பாயிண்ட்டுமே ஏ பி இந்த டூ பாயிண்ட்டுமே ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து நமக்கு வருது அதுதான் மீனிங் ஓகே ஸோ இங்கே ஒரு பி அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் எடுப்பீங்க ஸோ இந்த பியில் இருந்து ஏ அதே மாதிரி இப்படி எடுக்குங்க இங்கே வந்து நம்ம ஏன்ற பாயிண்ட் எடுப்பீங்க இங்கே வந்து ஜஸ்ட் பீன்ற பாயிண்ட் எடுத்தாக்கா இந்த டிஸ்டன்ஸ் வந்து பிஏ அண்ட் பிபி ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ இதுக்கு பி அப்படின்றது ஏதோ ஒரு பாயிண்ட் எதுவாக வேணாலும் நமக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஃபார்முலா வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இந்த டிஸ்டன்ஸ் பிஏ பிஏ ஈக்குவல் டு பிபி இந்த டிஸ்டன்ஸ் பிஏ ஈக்குவல் பிபி இந்த டூ டிஸ்டன்ஸுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இதில் இப்போ நம்ம ஸ்கொயர் எடுக்கிறப்போ என்ன ஆகிடும்னா பிஏ ஸ்கொயர் டேக்கிங் ஸ்கொயர் அண்ட் போர்த சைட்ஸ் ரெண்டு சைடும் ஸ்கொயர் எடுங்க ஸோ பிபி ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும் ஓகே ஸோ இப்போ இதில் பிஏ ஸ்கொயர் அப்படின்னா நம்ம இங்கே ஃபார்மில் என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள் ஜஸ்ட் பிஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை பிஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் ஓகே ஏன்னா நம்ம பிஏ மட்டும் எடுக்கிறப்போ ரூட் எடுப்போம் பிஏ ஸ்கொயர் அப்படின்னா நம்ம ரூட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை டேரக்டாக நம்ம எழுதிக்கலாம் ஸோ பி அப்படின்றது இந்த பாயிண்ட் பியோட பாயிண்ட் என்னது எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எடுப்பீங்க ஏஏயோட பாயிண்ட் வந்து நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் இஸ் செவன் கமா மைனஸ் சிக்ஸ் அதே மாதிரி பியோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ கமா ஃபோர் ஓகே ஸோ பிஏ ஸ்கொயர்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பாயிண்ட்டு இங்கே என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒய் அதான் நமக்கு ஃபார்முலா தட் இஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் இந்த பாயிண்ட் எக்ஸ் இதை வந்து எக்ஸ் ஒன் எடுங்க இது ஒய் ஒன் அப்படின்னு எடுங்க ஓகே ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட்லையும் அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் அதாவது இந்த பாயிண்ட் இதுவும் இதுவும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிபி அப்போ அதுவும் அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் இப்படின்னு நம்ம எடுத்துடலாம் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ் மைனஸ் பிஏ பிஏன்னு இந்த டூ பாயிண்ட்ஸ் எடுப்போம் இல்லையா நான் சார் இப்போ எக்ஸ் மைனஸ் செவன் மைனஸ் செவன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் இந்த மைனஸ் சிக்ஸ் இருக்குது ஸோ இங்கே ஆல்ரெடி நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகிடுது ப்ளஸ் சிக்ஸ்ன்னு போட்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும் தட் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே எடுத்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் இந்த பாயிண்ட் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஸோ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் இங்கே ஃபோர் இருக்கிறதுனால ஸோ அப்போது ஒய் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் இப்படின்னு வந்துடும் ஓகே நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணிக்கலாம் இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது இல்லையா ஸோ அப்போ அந்த ஃபார்மட்டில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஸோ டூ செவன்ஸா ஃபோர்டீன் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ செவன் செவன்ஸா ஃபார்ட்டின் நைன் அப்படின்னு வந்துடும் அதே மாதிரி இதையும் போட்டிங்கன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ஸோ டூ சிக்ஸ் ஆர் ட்வெல் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ் ஈக்குவல் டு ஸோ அதே மாதிரி இங்கே போட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் டூ த்ரீஸா சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ த்ரீஸா நைன் அப்புறம் அதேமாதிரி இந்த டேர்மை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஒய் மைனஸ் ஃபோர் ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ ஃபோர்ஸா எயிட் ஒய் ப்ளஸ் ஃபோர் are சிக்ஸ்டீன் இப்படி வந்துரும் ஓகே ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது ரெண்டுலேயுமே நம்ம காமன் டேர்ம்ஸ் வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க இங்கே ஒரு எக்ஸ்கொயரும் இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒய் ஸ்கொயர் இந்த டேர்ம் ஒய் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் ஓகே ஸோ இப்போ ரிமைனிங் எல்லா டேம்ஸுமே ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க தட் இஸ் மைனஸ் ஃபோர்டீன் எக்ஸ் ப்ளஸ் இந்த ஃபார்ட்டின் நைன் ப்ளஸ் டுவெல் ஒய் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் இந்த மைனஸ் சிக்ஸ் எக்ஸை லெஃப்ட்டு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் நைன் அப்புறம் இந்த மைனஸ் எயிட் ஒய் ஸோ ப்ளஸ் எயிட் ஒயின்னு ஆகிடும் அப்புறம் மைனஸ் to ஈக்குவல் okay ஜீரோ ஓகே ஸோ இந்த termல வந்து நமக்கு வந்துடும் ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா கடைசியாக நீங்கள் ஃபுல்லாக ஃபைனல் முடிக்கிறப்போ உங்களுக்கு இது மைனஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் plus ஒய் ப்ளஸ் சிக்ஸ்டி 0 எப்படி ஜீரோ நமக்கு ஓகே ஸோ இப்போ இந்த term வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்மனாக்கா ஜஸ்ட் ஸோ திஸ் இஸ் மைனஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துடும் ஓகே ஸோ இப்போ இதில் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னாக்கா ஜஸ்ட் இந்த மைனஸ் எயிட் இந்த ஒய் இருக்கு இல்லையா ஸோ இப்போ இந்த ஒயில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு கொஷனில் கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ நம்ம ஒய் பாயிண்ட் வந்து நமக்கு ஜீரோவாக தான் எப்போம் ஓகே ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சஸ் அப்படினாலே நம்மளோட பாயிண்ட்ஸ் எடுக்கிறப்போ இப்படி தான் எடுப்பீங்க தட் இஸ் எக்ஸ்கமாக ஜீரோ அப்போது ஒய் வந்து நமக்கு ஜீரோவாக இருக்கும் ஸோ இப்போ ஒய் வந்து ஜீரோ அப்படின்றதுனால இந்த டேர்மில் நமக்கு ஒய்க்கு வந்து ஜீரோ வந்துடும் so மைனஸ் எயிட் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் சிக்ஸ்டி ரைட்டுக்கு போச்சுன்னாக்கா மைனஸ் சிக்ஸ்டி என்ன இந்த வந்து நமக்கு ஜீரோ ஆகிடும் ஸோ இப்போ இந்த மைனஸையும் மைனஸையும் கட் பண்ணி விட்டுருங்க so now x is equal டூ சிக்ஸ்டி டிவைடட் பை இந்த எயிட் வந்து கீழே வந்துடும் okay so இப்போ பாருங்க இந்த terms வந்து நம்ம கேன்சல் பண்ணுறப்போ என்ன பண்ணிக்கலாம் டூவில் கட் பணிங்கன 4 2s are எயிட் இங்கே த்ரீ டூ are சிக்ஸ் இங்கே வந்து ஜீரோ அப்படின்னு வரும் இதை திரும்ப கட் பண்ணால் டூ டூ ஜார் ஃபிஃப்டீன் டூ ஜார் தேர்ட்டி அப்படின்னு வந்துடும் ஓகே ஸோ இப்போ நமக்கு பாயிண்ட் என்ன இருக்குது நமக்கு எக்ஸோட பாயிண்ட் தான் இது அப்போ ஒய்யோட பாயிண்ட் என்னது ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இது நமக்கு ஃபிஃப்டீன் பை டூன்றது எக்ஸோட பாயிண்ட் ஒய்யோட பாயிண்ட் இந்த இடத்துல நமக்கு ஜீரோ அப்படின்றது தான் ஓகே ஸோ இப்போ ஆன்சர் வந்து எப்படி எழுதலான்னா த பாயிண்ட்ஸ் ஆர் பாயிண்ட்ஸ் ஆர் பி ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் அந்த பாயிண்ட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஐ மீன் இந்த பாயிண்ட் பிஆப் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படின்னு எடுத்துருந்தோம் இல்லையா ஸோ அந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆப் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் ஈக்குவல் டு இந்த ஃபிஃப்டீன் பை டூ கமா ஜீரோ இது தான் அதோடய பாயிண்ட்டாக இருக்கும் ஓகே இதோட இந்த சம் முடிஞ்சது இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ